நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஜேபி நகர். இங்கே வந்துட்டு டாக்டர் நித்யா ஜெயப்பிரகாஷ் அப்படின்றவங்க தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். டாக்டர் நித்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் டைமில் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம ஷோ கண்டிப்பாக பார்ப்பாங்களாம். இந்த ஷோ அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இந்த ஷோவில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஏன் கூட அவங்க என்ன சமைக்கிறாங்கன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க போய் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? தங்கமணி. தங்கமணி, ரொம்ப பாட்டுக்கு பிரசித்தி பெற்றவங்க. சரி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? க்ளவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. இது பேத்தி. பேர்? அமித்ரா. நித்யா, ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி மேம். உங்கள் நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு அந்த டைமிங்கில் மெயில் உங்களோட நீங்கள் சொல்லி நீங்கள் மெயில் அனுப்புனா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மெயில் அனுப்புனேன். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ நித்யா. ஜெயப்பிரகாஷ், எப்படி அவங்க சமையல்லாம்? சமையல் நல்லா செய்வாங்க. நல்லா செய்வாங்க. டாக்டர்ன்றதுக்காக சொல்லாதீங்கப்பா, ஃபேக்டர் சொல்லுங்க. இல்லை, ரொம்ப நல்லா செய்வாங்க. வெரி குட், வெரி குட். எது பிடிக்கும் நித்யாவுடைய ஃபுட்டில் உங்களுக்கு? நித்யா வந்து சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்ட். சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்டா? ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பார்த்துதான். ஓகே ஓகே. அவங்க தம்பிங்க? அண்ணா இது. ஓகே. பிரபு? பிரபு. என்ன பண்ணுறீங்க பிரபு? கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோங்க. வெரி குட், வெரி குட். எப்படி உங்கள் அண்ணி நல்லா சமைப்பாங்களா? நல்லா செய்வாங்க. சரி, ரைட். அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றது நான் கிச்சனில் போய் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. கிச்சன் போகலாமா? ஆ, போகலாம். நம்ம நித்யா வந்துட்டு நல்லா சமைப்பாங்கன்னு வீடு ஃபுல்லாக சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னங்க சமைக்க போகிறீங்க மேம்? நான் வந்து திணை அப்போ தூதுவளை இலையை வச்சு டூ தோசைன்னு ஒன்று செய்ய போகிறேன். தூதுவளை இலையை வந்து மலையாளத்தில் டூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கணுங்கிறக்காக அதை டூட்டுன்னு நேம் வச்சுருக்காங்க. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்த் கொடுக்குறது, அதாவது ஸ்ட்ரென்த்து, சளி கபம் வராமல் பார்த்துக்கும். அப்புறம் திணை அரிசினால அதில் நிறைய ஃபைபர் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப விளையாடுறதுக்கு ஸ்ட்ரென்த் எனர்ஜி கிடைக்கும். அதுக்காக கால்சியம் ருச்சி கூட. தோசை. சரி, பேட்டரி எப்படி ரெடி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு திணை, அப்புறம் வந்துட்டு ஒரு கப் திணை அரிசிக்கு 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் துவரப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வரமிளகாய். இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த தூதுவளையை க்ளீன் பண்ணி அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும். இதில் கொஞ்சம் ஸ்டிக்கில் முள் இருக்கும். ஸோ இந்த முள்ளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு லீவ்ஸை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம நல்லா ஃபெர்மெண்டேஷன் இந்த மாதிரி பண்ணால் இப்படி பேஸ்ட் ஆயிரும். சரி, தூதுவளை தோசை ஓகே, பேட்டர் ரெடி. தோசை சுட்டு கொடுத்துருவீங்க, அதே தான் இன்க்ரீடியன்ஸு? அது வந்து இதுக்கான கிரேவி. நம்ம வந்து ஸ்பைசி பிரிஞ்சால் செய்ய போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம பிரிஞ்சால்ஸ் அவாய்ட் பண்ணுற பீப்புள்ஸ், எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காரமான ஃபுட்டு பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்பைஸியாக பிரிஞ்சால் பண்ணால் அதுவும் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ஆட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். சரி, என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க பிரிஞ்சால் கறி? பச்சை மிளகா, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தொளிச்சது மொட்டை மொட்டாகவே வச்சுருக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள், கடுகு, கருவேப்பிலை. தனி மிளகாத்தூளா இல்லை குழம்பு மிளகாத்தூளா? குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள். எண்ணெய் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட். கத்திரிக்காய் வந்து நம்ம நீள நீளமாக அறியணும். அப்போ தான் அது வந்து இது வந்து நம்ம ஸ்டீம்லேயே ஃபுல்லாக வேக போகுது. ஸோ அதனால நல்லா நீள நீளமாக இருந்தால் நமக்கு பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? தோசை கடைசியாக சுட்டுக்கலாம். முதல்ல கிரேவி செஞ்சு அடுப்பு பற்ற வைக்கலாமா? ஆ, பேன் நல்லா சுட இருக்கட்டும். நித்யா, நீங்கள் வந்துட்டு டாக்டர் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கு இல்லையா? ஒரு 40 வயசுக்கு மேலேயே அவங்களுக்கு வந்துட்டு எலும்புகள் எல்லாம் மெயினாக ஃபீமேல்ஸ்க்கு பார்த்துட்டோன்னா அவங்களோட மெனோபோஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெனோபோஸ் ஆனாலும் ஆகலைனாலும் அவங்களுக்கு ஒரு 35க்கு மேலே கால்சியம் லெவல் கம்மியாயிரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தூதுவளை கீரை, அப்புறம் வந்துட்டு மில்க் நல்லா எடுக்கணும், நல்ல கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். அப்படி பண்ணினாவே நம்ம இந்த ஜாயின்ட் பெயினை முதல்லேருந்தே நம்ம தடுத்துடலாம். ஆமாம். சரி ஓகே. பேன் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணும். ரைட். அப்புறம் நம்ம கடுகு போடணும் எண்ணெய் சூடான உடனே. ஓகே. கடுகு நல்லா பொரியணும் இல்லையா? ஆ. கடுகு பொரிந்து விட்டது. இப்போ வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு அப்படியே முழுசு முழுசாக போடுறப்ப அந்த ஸ்டீமில் வேகிறப்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு.
ஒரு நடுவில் கீறி இருக்கீங்களா? ஆமாம், நடுவில் கீறினா தான் அந்த காரம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி. அதுக்கப்புறமா கருவேப்பில். நான் ஒவ்வொருத்தங்களும் கருவேப்பில் பிடிக்காது, அந்த ஸ்மெல் அப்படி பிடிக்கலன்னா அவங்க கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக கருவேப்பில் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சரி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட போகுது இல்லையா? ஆமாம், போடவா? ஆ, போட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக. என்னன்னா இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு மூடி தண்ணி ஊத்தி மூடி வச்சிடணும். ஓகே, ஸோ ஸ்லோ ஃபயரில் அப்படியே அது அப்படியே ஒரு 10 minutes கரெக்டாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும், ஸோ அதனால் 10 minutes பண்ணுறேன். ஸோ 10 minutes கழிச்சு அப்படியே மூடி திறந்தீங்கன்னா ரெடியாக இருக்கும், சுட்டு சாப்பிட்றோம். அப்படியே சாப்பிட்றலாம். சரி நித்யா, உங்களுக்கு சர்வீஸுக்கே டைம் சரியாக இருக்குமே, நீங்கள் எப்படி கிச்சன்லலாம் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மேம். ஆக்சுவலாக உங்கள் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. தண்ணி ஊற்றிடலாம் மேம். நாங்கள் எதாவது வித்தியாசமாக செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மேம், உங்களோட நாங்கள் வீட்டில் செய்யறதெல்லாம் தெரியுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கோ, அவ்வளோதான். ஸோ அது நல்லா போதும் இல்லைப்பா? போதும் மேம், அது மட்டும் உப்பு மட்டும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி போடுவோம் இல்லையா? ஆமாம், மூடி போட்டு போட்டுருவா? ஆ, போட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சா நித்யா? ஆ, இன்னொரு 5 minutes இருக்குது மேம். திறந்து கட்டுங்க பார்ப்போம். நல்லா நல்லா வெந்துச்சு கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுமா? கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும். ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு 5 minutes. தோசை ஊற்றிடலாம் அதுக்குள்ளே? ஆ, சரி. ரைட், சூப்பர். தோசை கல் சூடேறணும் இல்லையா? ஆ, ரைட். இதே மாதிரி என்னென்ன தூதுவளை இல்லாமல் வேறு என்னென்ன யூஸ் பண்ணலாம்? முடக்கத்தான் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆ, முடக்கத்தான் அதிகமாக யூஸ் பண்ணலாம். வேறு வேறு பாலக்கீரை ரொம்ப நல்லது, அதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு கசப்புத்தன்மை இருக்காது, அது கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் சுகர் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் மில்லட்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூட நிறைய நாங்கள் அதை பயன்படுத்தி மக்களுக்கு கண்டிப்பாக எதுக்காக வந்து சமைக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அடிக்கடி நம்ம ஷோவில் இப்போ பார்ட்டிசிபெண்ட்டும் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷம். உங்கள் ஷோ ஒன் ஆஃப் த ஷோ பார்த்துட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதில் நாங்கள் பொங்கல்லாம் சும்மா ட்ரை சும்மா நம்ம செஞ்சு பார்த்து சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்கும். நம்ம ரெகுலர் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இது. சாமையாகட்டும் குதிரவாலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் மில்லட் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அது ஈவன் இடியாப்பம் முதல் கொண்டு பண்ணலாம். ஸ்நாக்கு காராச்சேவு பண்ணுறீங்களா, முறுக்கு பண்ணுறீங்களா, அதுவும் பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு. அந்த ரைஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கழுவி காயப்போட்டு அரைச்சி இடியாப்பம் போடலாம். அதையே நீங்கள் ரொட்டி மாதிரி தட்டலாம். அந்த இடியாப்பம் ஃப்ளார் வச்சுக்கிட்டு அக்கி ரொட்டி தட்டுறீங்க இல்லையா, அதே மாதிரி அக்கி ரொட்டி தட்டலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் பாயசம் பண்ணலாம், நிறைய கொடுக்கலாம். நம்ம சப்பாத்தி போடலாம், இப்போ தோசை போடுற மாதிரி தோசை போடலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம் இல்லையா? கல் சூடாயிடுச்சு, என்ன பண்ணணும்? மாவு லைட்டாக ஆயில் சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு போதுமா? லைட்டாக போட்டுட்டு சின்ன சின்னதாக அழகாக ஊற்றுவீங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும்ல. அந்த தோசை கொஞ்சம் குழியாக இருக்குது, அதனால நம்ம ஊற்றினா நல்லா வரும் இல்லையா? மேலே கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது விடணுமா? நெய், அதாவது குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப நெய் இஷ்டப்படுவாங்க, அந்த ஸ்மெல் டேஸ்ட் நல்லா இருக்கும். தாங்க தெரிஞ்சிருக்கு சின்ன பாப்பா அப்படின்னு யாருமே ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம நெய் விடலாம். சரி, எனக்காக தான் போடுவீங்க? ஆமாம் மேம், உங்களுக்கு. ரைட், நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பினா தான் உடையாமல் திரும்பும் இல்லையா? இந்த டூட்டு தோசைக்கு இந்த கறி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். டூட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு காரம் உப்பு எல்லாம் அளவாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுனால டேஸ்ட் பண்ணுவோம். தோசை கூட எடுத்துடலாம் இல்லையா? ஆ, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னும் போடவா? ஆ, போடலாம். நான்
கண்டிப்பா நெய் மனம் கமழ கமழ வந்துட்டு இந்த பிரிஞ்சால் காம்பினேஷனோட இந்த டூட்டு தோசை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. வித்யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.